இன்னும் ரெண்டு பேரையும் காணோம். எங்க போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியல, ஒரே கவலையா இருக்கு. ஏன்டி இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கற? அவங்க ரெண்டு பேரும் என்ன சின்ன பசங்களா? எல்லாம் வந்துருவாங்க. அத்தைதானே நம்ம மேல கோவமா இருந்தாங்க. அண்ணி நல்லா தானே பேசு. அண்ணா வண்டி நிக்குது. அண்ணா வந்துட்டாரு போல இருக்கு. வழக்கமா லேட்டா வருவாரு, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? எனக்கு போய் சொல்லி பழகம் இருக்கு. என்ன பிரச்சனைனாலும் பேசி சமாளிச்சிடுவேன். ஆனா அண்ணி வீட்டுக்கு போயிட்டு மட்டும் நீ உளறாத. ஓகேவா? சரி சரி, உள்ள போலாம். ஏண்டா வாசு, எங்கடா போய் தொலைஞ்ச? எங்க போறேன் என்ன ஏதுன்னு ஒரு தகவல் சொல்லக்கூடாது நீ? ஏமா ராணி, அவன் தான் பொறுப்பு இல்லாதவன். நீயாவது ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லக்கூடாதா? உங்க ரெண்டு பேர்த்தையும் காணனா அவன் என்னமா புலம்பிக்கிட்டு இருக்கிறா? இன்னும் ஏண்டி உட்காந்துட்டு இருக்கிற? அவங்க தான் வந்துட்டாங்கல்ல, போக போய் சாப்பாடு எடுத்து போய் போங்க. ரெண்டு பேரும் போய் கை கால் அலம்பிட்டாங்க. நில்லுங்க. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? என் தம்பி தங்கச்சி செய்யற காரியமா இது? படிச்சவங்க தானே நீங்க ரெண்டு பேரும். எங்க போறது என்ன பண்றது உங்களுக்கு தெரியாது? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நடந்துக்கிறீங்க. குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிப்பீங்க. நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு தடவை உங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லியிருப்பேன்? யா வாசு, உனக்கு இன்னுமா பொறுப்பு வரல? அண்ணா, அது வந்து ராணி தான் சொன்னான்ட்டு. ராணி சொன்னா போயிடுவியா? உனக்கு சொந்தமா அறிவு இல்ல? நீ அவளுக்கு அண்ணனா தம்பியா? கோச்சுக்காதீங்க அண்ணா, நாங்க வந்து உங்களோட நல்லதுக்கு தான். நல்லதா? எது நல்லது? ஏன் நல்லது முக்கியமா இல்ல நம்ம குடும்ப கௌரவம் முக்கியமா? எல்லாமே இன்னைக்கு மொத்தமா போச்சு. சாரிண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன என்ன மன்னிக்கிறது? கரெக்டான நேரத்துல நீ மட்டும் போய் சீட்டு படத்தை கட்டிருந்தா இன்னைக்கு அம்மாக்கு அவமானமா இருக்காதுல்ல? போன இடத்துல அம்மாவை நிக்க வச்சு அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க என்கிட்ட வந்து உன்ன நம்பி தான் சீட்டு போட்டேன்னு கேள்வி கேட்கறாங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவமானம் ஆமா, என் மான அவமானத்தை பத்தி அவனுக்கு என்ன கவலை? சீட்டு கம்பெனியில என்ன எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா? பணம் எடுக்கும்போது மட்டும் முதல்ல வந்து எடுத்துறீங்க, ஏன் இப்படி லேட்டா கட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. அதான் கட்டிட்டேன் இல்லம்மா. இப்ப வந்து சம விடுங்கம்மா, நான் தான் திட்டேன்ல. மறுபடியும் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. என்னங்கம்மா இனி கலெக்ஷன் வேண்டாம்ப்பா? ஏன் வேணாம்? இனிமே வேண்டாம். இனிமே வேணாம்னா என்ன அர்த்தம்? அது வந்து கேக்குறல்ல, சொல்லுங்கம்மா. அது இல்ல செல்வம், இன்னும் ரெண்டு மூணு நாள் நீ தனி கொடுத்து நான் போற, அதுக்கப்புறம் உனக்குன்னு செலவு இருக்கும், அதுக்கு பணம் வேண்டி இருக்கும். இதனால் நாள் வரைக்கும் நீ தானே இப்ப இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்த. தனியா போன பிறகு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா. நாளைக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமும் இதே பழக்கம் இருந்துச்சுன்னா நாளைக்கு அவ மனசு கஷ்டப்பட்டு இதனால உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து எதுக்குப்பா? இதை பாரு, இனிமேல இருந்து நீ என்கிட்ட பணத்தை கொடுக்காத. நானும் வாங்கறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ உன் பொண்டாட்டி கையிலேயே பணத்தை கொடுத்து பழகிக்க இனிமே. ஸ்ரீனிங்க, நான் எதுக்காக அவகிட்ட போய் பணத்தை கொடுக்கணும்? அதெல்லாம் முடியாது. நான் எப்பவுமே பணத்தை உங்க கையில தான் கொடுக்கணும், அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா என்னெல்லாம உளறிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி கூட தனி கொடுத்துடும் போனா உங்களெல்லாம் அப்படியே விட்டுருணுமா? காசு பணம் எல்லாம் தரக்கூடாதா? கோச்சுக்காத செல்வம், ரெண்டு குடும்பத்துக்கும் பணம் கொடுக்கணும்னா செலவு ஜாஸ்தி ஆகுமே. வாசுவும் கூடிய சீக்கிரம் ஏதாவது வேலைக்கு போக போகிறான். நானும் ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு சொல்லி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட எதிர்பார்த்துக்கிருந்தா நல்லா இருக்காது இல்லை? இனிமேல் உன் சம்பாத்தியத்தை உன் பொண்டாட்டி கையிலேயே கொடுத்துருப்பா. என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க? ஆமாம், நான் தெரியாம தான் கேட்குறேன். என்னாச்சு உங்களுக்குலாம்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? தனி கொடுத்த போகிறதுனால என்னைய வேற யாரோ மாதிரி பார்க்குறீங்க? நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே. சரி, இப்போ என்ன செலவு ரெண்டு மடங்கு ஆக போகுது, அதனால என்னப்போ கொஞ்ச நேரம் அதிகமாக வேலை செஞ்சால் முடிஞ்சு போச்சு. உழைக்கிறது எனக்கு என்ன புதுசா? அதை விட்டுமா ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போறேங்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களா என்ன நம்பலையா? உங்களை வச்சு காப்பாத்த மாட்டேன் நினைக்கிறீங்களா? இதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன்? சும்மா பேசிக்கிட்டு அதுக்கு இல்லப்பா. வேற நீ தனியா போன பிறகு உங்ககிட்ட பணம் வாங்கினா ஊர் உலகம் எங்களைதான் தப்பா பேசும். பேசுமே, ஊர் உலகத்தை பத்தி இப்ப யாரு கவலைப்பட்டா? எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சிக்கு நான் செய்யாம ஊர் உலகத்துல இருக்கேன்னு செய்வான். ஏமா
உங்களுக்கு கொடுக்க கூடாது கொடுக்க முடியாதுன்னா எனக்கு என்ன வாழ்க்கை, அப்புறம் நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? இப்ப நான் சொல்றேன்பா, நான் தனி குடுத்து போறதால நீங்க எல்லாம் இப்படிதானே பிரிச்சு பார்க்க போறீங்கன்னா அப்படிப்பட்ட தனி குடுத்தமே எனக்கு தேவையில்லை, நானும் போல. என்ன செல்வம் இப்படி பேசுற? எல்லாம் உன் நல்லதுக்கு தானேப்பா இப்படி சொல்றோம். எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும்ப்பா. சும்மா பேசிக்கிட்டு நான் ராத்திரி தூங்குறது மட்டும் தான் பெரியப்பா வீட்டுல, மற்றபடி காலையில் காப்பி கூட நான் அம்மா கையால தான் குடிப்பேன், பணத்து கூட நான் அம்மா கையில தான் கொடுப்பேன். இவ்வளவு ஏன் அர்ச்சனா அந்த வீட்டுல என்ன சமைக்கணுங்கிறத இங்க அம்மா கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். இல்ல எல்லாம் கூட மாற்றம் இருக்க கூட சொல்லிட்டேன். ராணி வாசு, இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கணும், புரியுதா? உங்க படிப்புக்கு மற்ற செலவுகள் எல்லாம் என்கிட்ட தான் நீங்க பணம் கேட்கணும், இதுலயும் எந்த மாற்றம் இருக்க கூட சொல்லிட்டேன். இந்தாங்கம்மா புடிங்கம்மா, நாளை கல்ல ஷெட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு 300 ரூபாய் பணம் வேணும், சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஐயோ, இந்த விஷயத்த நான் அப்பவே அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மனுஷன் தான் சத்தியத்தை வாங்கி என் மாயை அடைச்சி வச்சுட்டாரு. நீ அந்த மாதிரி உளறுவன்னு தெரிஞ்சுதானே இப்படி ஒரு லாக்கு போட்டு வச்சேன், எப்படியோ சமாளிச்சு தாண்டி ஆகணும். இந்த பேர் அவன் வர்றதுக்குள்ள சாப்பாடு எடுத்து வை. ஹலோ 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 ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேன். உன் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அர்ச்சனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண தெரியுமா, ஆனா முடியல. எப்போ? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன், ஆனா உங்க அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. ஓ, அது நீ தானா? ஏ, அம்மா கிட்டயே பேச வேண்டியதானே? இல்ல, அம்மா கிட்ட பேச கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ சந்தோஷமா இருக்கு. இப்போ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கு? என்ன பேசுறது நீ ஆச்சு. நான் பேசுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? என்ன அர்ச்சனா அப்படி கேட்ட? நீ எப்போ வரப்போறன்னு ஒரு நாளும் நான் எண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தப்போ தான் சந்தோஷமா இல்லை, இப்போ பிரிஞ்சிருக்கிற இந்த ஆரம்ப காலம் வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீ திரும்பி வரப்போறது நினைச்சா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே? என்ன இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கணும்ல. அர்ச்சனா, ஃபோன்ல யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க? அது வந்து அவர்தாம்மா. அடுப்புல பால் வச்சிருக்க, போய் பாரு. சரி, அடுப்புல பால் வச்சிருக்கு, பொங்கிட போது, வச்சிட்டுமா? இரு இரு இரு. என்ன அர்ச்சனா, அது என்ன காரணத்துக்காக ஃபோன் பண்ணுன்னு சொல்லாம வைக்கிறிய? சொல்ல வந்ததே நான் மறந்துட்டேன். எங்க வீட்டுல ராணி நோட்ட மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதை சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னது, ராணி நோட்ட மறந்து வச்சுட்டா? ஆமா, ராணியும் வாசுவும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, போகும்போது நோட்ட மறந்து வச்சுட்டு போயிட்டா. என்ன ஆச்சு நான் சொல்றேன், வாசுவும் ராணியும் அங்க வந்திருந்தாங்களா? ராணியும் வாசுவும் வந்திருந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. காலையில வாசுவை வந்து நோட்டை வாங்கிக்க சொல்லு, அடுப்புல பால் இருக்கு, நான் வச்சிடுறேன். அர்ச்சனா வீடா?
அர்ச்சனா உன் ஃப்ரெண்டா இல்ல அங்க இருக்கிற காவியாவும் பிரியாவும் ஃப்ரெண்ட்ஸா? இல்லனா அது வந்து ஏன்பா இவ்வளவு கோவமா இருக்க? எங்க போனாங்களா ரெண்டு பேரும்? அது அவங்களே கேளுங்கப்பா. ராணி எங்க போயிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும்? கேக்குறான்ல பதில் சொல்லுங்க. அண்ணி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம்ப்பா. என்னது எதுக்காடி அவங்க வீட்டுக்கு போனேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க போயிருந்திருப்பேன். ஏண்டா அறிவு கட்டவனே, அவதான் கூப்பிட்டா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நம்மள மதிக்காதவங்க வீட்டுக்கு எதுக்கு போனேன்? அவங்களால நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? உங்களுக்கு உடம்புல நல்ல ரத்தமே ஓடலையா? உப்பு போட்டுதானே சோறு போடுறேன், மான ரோசம் எதுவும் இல்லையா? ஏய் நீ இப்ப எதுக்கடி குதிச்சிட்டு இருக்க? அதான் பெரியவன் கேட்டுட்டு இருக்கான்ல, நீ கம்முனு. ஏய் வாசுவ விடு, நீ சொல்லு எப்பத்துல இருந்து உனக்கு இந்த பொய் சொல்ற புத்தி? கேக்குறல்ல, இவ்வளவுதான் என் தங்கச்சியோட யோகியதையா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற நீ என் கிட்டயே போய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்க. அப்படின்னா உனக்கு ஏற்கனவே இது பழக்கம் இருக்கு? இது முதல் தடவை இல்லல்ல? அப்படியெல்லாம் இல்லனா இதுதான் முதல் தடவை, மன்னிச்சுக்கோங்கண்ணா. அசிங்கமா இல்ல இதுவரை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏண்டா இது அவளா சொன்ன பொய்யா இல்ல உன்னை பார்த்து அவ கத்துக்கிட்டாளா? அசிங்கமா இருக்கு. என் தம்பியும் என் தங்கச்சி இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அண்ணிதான் கூப்பிட்டாங்கண்ணா, நாங்களா போல? அவ கூப்பிட்டா உடனே ஓடி போயிடுவீங்களா? வெக்கா மானா சூடு சொன்ன எதுவுமே இல்லையா உங்களுக்கு? சரி போனீங்கல்ல, நான் கேட்கும் போது ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? அப்படின்னா அங்கே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எனக்கு தெரிஞ்சாவணும் ராணி, தயவுசெய்து இப்போ அது உண்மையை பேசு. என்ன அப்படி ஏதாவது நடந்துருந்தா நான் கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன். சொல்லு டேய், நீ சொல்டா அங்க என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கலண்ணே, போன உடனே எங்களுக்கு டீ காஃபி எல்லாம் கொடுத்து நல்லபடியா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. அப்ப ஏன் கிட்ட மறைச்ச? உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத வீட்டுக்கு போனும்னு சொன்னா திட்டுவீங்க கோச்சிப்பீங்கிறதுக்காக தானே போய் சொன்னோம்? என்னமா பேசுற நீ? நான் எப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கேன்? போய் சொன்னதுக்கு தானே இப்ப நான் திட்டிட்டு இருக்கேன். போய் சொல்ற தப்புன்னு உனக்கு தெரியாது? சாரிண்ணா, இதான் ஃபர்ஸ்ட் டைம், இனிமே போய் சொல்ல மாட்டேன். ஏண்டா அவதான் சின்ன பொண்ணு, உனக்கு அறிவில்ல? ஒரு அண்ணனா இருந்துகிட்டு தங்கச்சிக்கு போய் சொல்ற பழகலாமா சொல்லி கொடுப்ப? அம்மாவுக்கு பயந்துகிட்டு தான் நான் அப்படி சொல்லலாம்னு சொன்னேன். வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போக கூடாதுன்னு ஏற்கனவே அம்மா சொல்லியிருக்காங்க. நிஜமாவே தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஐயோ இல்லண்ண, இது மட்டும் தானே காரணம். அப்ப வேற எதுக்காக அங்க போன? அங்க போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஒண்ணு இல்லண்ண, ராணி அவளோட ஃப்ரெண்ட் வீட்டுல போய் ரெக்கார்ட் புக் வாங்கணும்னா அங்க போற வழியில அண்ணிய பார்த்தோம். அண்ணி உடனே எங்க வீட்டுக்கு எல்லாம் வரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. சரி அதான் ரெண்டு பேரும் உள்ள போய் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம். இல்ல இல்ல இல்ல, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. நீங்க சமாதானப்படுத்ததான போனீங்க அங்க? இல்ல சொல்லுடா. இல்லம்மா, அண்ணி கூப்பிட்டாங்க அதனாலதான் போனோம். நான் நம்ப மாட்டேன், நிச்சயமா இதுல ஏதோ தில்லமுள்ள இருக்கு. டேய் சும்மா இருடி, அதான் ஏதோ வழியில பார்த்து கூப்பிட்டாங்க போயிட்டு வந்தோம், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்களா? அதை விட்டுட்டு அதுல ஏதோ தில்லமுள்ள இருக்கு, லொல்லு இருக்கு, உடல் இருக்குன்னு சொல்லிட்டு செல்வம், அதான் ஏதோ தெரியாம போயிட்டு வந்தோம் மன்னிச்சிருன்னு சொல்றாங்களப்பா, விட்டுறாம்பா கோச்சுக்காத. ஆமாண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேண்ணா, சாரிண்ணா. கண்ணத்தோட இதுக்கு மேல இந்த வீட்டுல யாரும் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். தயவு செய்து இந்த வீட்டுல எல்லாரும் தெரிந்த மனசோட வெளிப்படையா இருங்க. ஏன்னா நான் அப்படிதான் இருக்கிறேன், என் கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க. மறைச்சா எனக்கு பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. என் நம்பிக்கை வீண் போற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சாப்பாடு எடுத்துவீங்க. ஏய் அவன் வந்துடப்போறான், நீ போய் சாப்பாடு எடுத்து வை. போட போய் கை குழு போ. இந்தாங்க காஃபி. வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா. நீங்க பாட்டுக்கு இப்படியே இருந்தா எப்படி? குடும்பத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? சிவகாமி இப்படி மொட்டையா சொன்னா நான் என்னத்த விசாரிக்கிறது? அது இல்லைங்க, நம்ம அர்ச்சனாக்கு தனி கொடுத்தன வைக்கலாம்னு சொல்லிட்டோம். அவங்க ஏதாவது வீடு பாத்திருக்காங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா?
நாம சொன்ன மாதிரி தான் அவங்க தனி குடுத்தனதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, எல்லாம் நல்ல வீடா தான் பாத்துருப்பாங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க பாத்திருக்க வீடு வசதியா இருக்கா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேத்த மாதிரி பண்ட பாத்திரம் எல்லாம் கொடுத்து அனுப்ப முடியும். ம், நீ சொல்றதும் சரிதான். ஆமாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணும். தனி கொடுத்து அனுப்பும் போது அதுக்கேத்த மாதிரி சீர்வரிசையை கொடுத்து அனுப்பலன்னா அதுக்கு வேற அந்த பொம்பளை நீட்டி முளைக்கு பேச ஆரம்பிச்சிருவா. வினோத்தும் சொன்னாங்க அப்பா கிட்ட பேசுமா என்னென்ன சாமான்லாம் கொடுத்து அனுப்பணும்னு, அதுக்கேத்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம்னா. நீங்க கொஞ்சம் விசாரிங்க. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஹலோ. ஹலோ மாப்பிள, நான் சிவராமன் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேன் மேடம். அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க? அர்ச்சனா எப்படி இருக்கா? ஆ, அர்ச்சனா தானே? ஆ, அர்ச்சனா நல்லா இருக்கா மாப்பிள? ஆ, அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள, தனி கொடுத்தனை போகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. வீடெல்லாம் பார்த்துட்டீங்களா? அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? ம், பார்த்தாச்சு மாமா. அப்படியா? எந்த ஏரியாவில் பார்த்துருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தான். எனக்கு தெரிஞ்ச வீடா? ஆமாம் மாமா, எங்கள் பெரியப்பா வீடு தான். பெரியப்பா வீடா?